إله إلا هو فأنى تصرفون. إتان பிறகு அதிலிருந்தே அதனுடைய துணையையும் ஆக்கினான். இன்னும் உங்களுக்காக கால்நடைகளில் எட்டு வகை ஜோடிகளையும் இறக்கி வைத்தான். உங்களுடைய தாய்களின் வயிறுகளில் ஒரு படைப்புக்கு பின் மற்றொரு படைப்பாக மூன்று இருள்களில் உங்களை அவன் படைக்கிறான். அவன்தான் உங்களுடைய இறைவனான அல்லாஹ். அவனுக்கே ஆட்சி உரியது. அவனை தவிர வணக்கத்திற்குரிய எந்த தெய்வமும் இல்லை. எனவே எவ்வாறு நீங்கள் அவனை வணங்குவதை விட்டும் திருப்பப்படுகிறீர்கள்? சூரத்து ஜுமர் அத்தியாயம் 39 வசனம் 6. பிளசண்டா வயிற்றில் இருக்கும் கருவுக்கு ஊட்டம் கொடுக்கும் உறுப்பு. நாம் இப்பொழுது திரையில் பார்த்து கொண்டிருக்கும் கருவியானது ஒரு மருத்துவ உபகரணம். இது உலகத்தின் மிக வளர்ச்சியடைந்த தொழில்நுட்பத்தை உடையது. இது வாழ்க்கையை தாங்கும் ஒரு அமைப்பாகும். தீவிர சிகிச்சை பிரிவில் மக்கள் எவ்வாறு அனுமதிக்கப்படுகின்றார்களோ அதை போன்றது. இந்த உயர் தொழில்நுட்பத்தை எந்த ஒரு தொழில்நுட்ப அமைப்பினுடனும் ஒப்பிட முடியாது. இந்த உபகரணம் கருவூட்டம் கொடுக்கும் பொருளாகும். அதாவது இப்பொருள் கருவை சுற்றிலும் ஒரு குமிழ் போல காட்சியளிக்கின்றது. இவ்வுறுப்பானது சிறுநீரக இயந்திரம், நுரையீரல் மற்றும் செயற்கை கணைய இயந்திரம் போன்றது. இவ்வுறுப்பு ஒரே நேரத்தில் எல்லா பணிகளையும் நிறைவேற்றுகின்றது. இது தாயிருக்கும் சேயிருக்கும் வாழ்வளிக்கின்றது. பிளசண்டாவில் உள்ள செல்கள் உணவு துகள்களை தாயின் இரத்தத்திலிருந்து வெளிவரும் பல லட்சக்கணக்கான மூலக்கூறுகளிலிருந்து அடையாளம் கண்டு குழந்தையை அடைய அனுமதிக்கின்றது. கருவூட்ட உறுப்பின் மற்றொரு வேலையானது கருவை பாதுகாப்பதாகும். தாயின் உறுப்பில் உள்ள பாதுகாப்பு செல்கள் வளரும் கருவை தாக்க முயல்கிறது. பிளசண்டாவினுடைய வெளிப்புற அடுக்கானது தாயின் நரம்பிற்கும் கருவிற்கும் இடையில் ஒரு வடிகட்டியை போன்றதொரு அமைப்பை ஏற்படுத்துகின்றது. அவைகள் ஊட்ட மூலக்கூறுகளை அனுமதிக்கிறது, எதிர்ப்பு சக்தியுள்ள செல்களை அல்ல. கருவூட்டப்பட்ட பொருள்தான் கருவை கவனத்துடன் பாதுகாக்கிறது. கருவூட்டப்பட்ட பொருள் இல்லை என்றால் கருவானது சிறிது நேரம் கூட உயிர் பிழைப்பது கடினம். குழந்தையின் உடலுக்கும் தாயின் உடலுக்கும் இடையில் ஒரு மையம் உள்ளது. குழந்தை வெளிவந்தவுடன் இந்த மையம் தானாகவே வெட்டப்பட்டு எரியப்படுகிறது. உண்மையிலேயே இது அதிசயிக்க வைக்கிறது. இந்த மையம் 9 மாதம் வரை முக்கியமான பணியினை செய்கிறது. இது ஒரு நரம்பையும் 2 தமனிகளையும் உள்ளடக்கியிருக்கும். நரம்பானது உணவு மற்றும் ஆக்சிஜனை கருவிற்கு எடுத்துச் செல்கிறது. கருவானது திரவத்திற்குள் இருந்த போதிலும் அது மூழ்காது. அதன் நுரையீரல் முழுவதும் நீரால் நிரப்பப்பட்டிருந்த போதிலும் மூழ்காது. கருவின் செரிமான அமைப்பு உருவாக்கப்படாமல் இருந்த போதிலும் கருவானது இறக்காது. தமனியானது உணவு கழிவுகளையும் கரியமில வாயுவையும் குழந்தையின் உறுப்பிலிருந்து வெளியேற்றுகின்றது. தாயிருக்கும் தாயின் கருவறையில் வளரும் கருவிற்கும் இந்த அமைப்பை பற்றி தெரியாது. பிறப்பு. மாதங்கள் செல்ல செல்ல
தாயின் கருவறையில் உள்ள குழந்தையானது வளர்ச்சி மற்றும் வடிவம் பெறுகிறது. அது வெளி உலகில் அடியெடுத்து வைக்க தயாராகிறது. இறுதி நிலைக்கான நேரம் இன்னமும் வரவில்லை. குழந்தை தாயின் கருவறையிலிருந்து வெளிவரும்போது அபாயத்தை சந்திக்க வேண்டியிருக்கிறது. பெல்விக் எலும்பானது குழந்தைக்கு அபாயத்தை ஏற்படுத்துவது போல் தோன்றுகின்றது. குழந்தை பிறக்கின்ற போது குழந்தையின் தலையானது இக்குறுகிய பகுதியின் வழியாக நீரடித்தல் முறையிலும் அதன் கபாலம் அழுத்தத்தின் காரணமாகவும் வெளிவருகின்றது. இங்கு குழந்தையின் கபாலத்தை பாதுகாக்க ஒரு சிறந்த முன்னெச்சரிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புதிதாய் பிறக்கும் குழந்தையின் கபாலத்தின் எலும்பானது மிருதுவானது, மேலும் வயது வந்தவர்களுடைய கபாலத்தை போல ஒன்றோடொன்று இணையாமல் இருக்கும். பிறப்பின் போது கபால எலும்புகள் ஒன்றின் மீது ஒன்றாக வலுக்கிப் போகின்றன. இந்த இயக்கத்தின் போது எலும்பு ஏற்பட்ட பிளவானது கபாலம் பொடிபடுவதை விட்டும் பாதுகாக்கின்றது. இதனால் குழந்தை வெளிவரும் பொழுது மூளை மற்றும் கபாலமானது எவ்வித தீங்குமின்றி வெளிவருகின்றது. பிறகு கபாலமானது கடினமடைகின்றது. ஒவ்வொருவரும் விந்து செல்லானது முட்டையுடன் சேர்ந்திருப்பதை கவனிப்பதிலிருந்து தடை செய்யப்பட்டிருந்தோம். சுபஹானல்லாஹ், இச்சிறப்பு மிக்க உருவாக்கத்தை ஏற்படுத்திய அல்லாஹ் மிக தூய்மையானவன். படைப்பாளன் இந்த அழகிய குழந்தையை ஓர் சிற்றணுவிலிருந்து சிருஷ்டிப்பதை யார்தான் அறிந்திருக்க முடியும்? மனித சமுதாயம் படைத்தவனின் மாபெரும் ஆற்றலை புரிந்திட வேண்டியது கடமையாகும். நாம் எப்படி வந்தோம், எப்படி படைக்கப்பட்டோம் என்பதை நாம் உணர்ந்திட முற்பட வேண்டும். நாம் எப்படி படைக்கப்பட்டோம் என்பதறிந்து அதை மறந்துவிடாமல் அந்த மாபெரும் இறைவனுக்கு நன்றி கடன்பட்டுள்ளோம். இந்த அற்புத படைப்பாளன் மனிதனை பல நூறு கோடியாய் அதிகரித்துக் கொண்டே வரும் செயல் இறைவனுக்கு மிக எளிதானதாகும். இதோ குர்ஆன் கூறுவதை கேளுங்கள். அவலம் யரல் இன்ஸானு அன்னா கலக்னாஹு மின் நுத்ஃபத்தின் ஃபஇதா ஹுவா கஸீமும் முபீன் وضرب لنا مثلا ونسي خلقه قال من يحيي العظام وهي رميم قل يحييها الذي أنشأها أول مرة وهو بكل خلق عليم மனிதன் அவனை ஒரு துளி விந்திலிருந்து நிச்சயமாக நாம் படைத்தோம் என்பதை சிந்தித்து பார்க்கவில்லையா? பிறகு அவன் நம்மோடு பகிரங்கமான தர்க்கவாதியாக இருக்கிறான். தன்னுடைய ஆரம்ப படைப்பை மறந்த நிலையில் நமக்கு அவன் ஓர் உதாரணமும் காட்டுகிறான். எலும்புகளை அவை மக்கிப்போய்விட்ட நிலையில் யார் உயிர்ப்பிப்பது என்று அவன் கேட்கிறான். நபியே, நீர் கூறுவீராக, அவற்றை முதன்முறையாக உண்டாக்கினானே அவனே அவற்றை மீண்டும் உயிர்ப்பிப்பான். அவன் ஒவ்வொரு படைப்பை பற்றியும் முற்றும் அறிந்தவன். சூரத்து யாசியின் அத்தியாயம் 36 வசனங்கள் 77 முதல் 79 வரை.